இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிளகு செடி. மிளகுங்கிறது கொடி வகை இருக்குது, அப்புறம் செடியும் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொடிங்கிறது ஒரு 1.5 வருஷம் கழித்து நமக்கு வந்து ஈல்டிங் வந்து நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதை வந்து மரத்தில் வந்து தென்னை இந்த மாதிரி மரங்களில் பட்டைகள் வந்து நல்லா வந்து ஸ்கிரிப்பாக பிடிக்கிற மாதிரி உள்ள மரங்களுக்கு அடியில் வேர் பகுதிக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம வந்து வைக்கும்போது அதை மரத்தையே ஸ்கிரிப்பாக அப்படி நல்லா பிடிச்சி ஒட்டி ஒட்டி பிடிச்சி பிடிச்சி போகும். எதை வச்சு ஒட்டி பிடிச்சி போகுன்னா மிளகுக்குள்ளே கொடியில் பின்னாடி கணு கணுவில் வேர் இருக்கும்ல, அதில் வந்து அதை வந்து ஒட்டி ஒட்டி பிடிச்சி பிடிச்சி போகும். அந்த மாதிரி ஆகி அது மேலே வரைக்கும் ஓரளவுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷத்தில் எந்த அளவுக்கு வரைக்கும் போயிருந்தாலும் சரி அதில் வந்து ஈல்டிங் வந்து ஆரம்பிச்சிடும். அதுதான் கொடி வகை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செடி. இது வந்து நம்ம மாடி தோட்டத்திலே வைக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கொடியை வளர்த்த மாதிரி மரங்களுக்கு அடியிலையும் வைக்கலாம், எங்கனாலும் வச்சு வளர்க்கலாம் நம்ம இஷ்டப்படி அப்படிங்கிற ஒரு இதுனா மிளகு செடி வகை அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பிளான்ட்டு இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்து இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெரஸில் வைக்கலாம்னு சொன்னீங்கல்ல, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் சன்லைட் அப்போ ஓகே தானா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. இதுக்கு வந்து டைரக்ட் சன்லைட் வேண்டாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வெயில் வந்து கிடச்சா போதும். ரொம்ப ஓவர் வெயிலாக இருக்கும்போது 2 மணி நேரம் வெயில் கிடச்சா போதும். இதுக்கு வந்து கடலை பின்னாக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்திங்களா, அது பேர் வந்து மாட்டுச்சாணம். இதோட உரம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக ரிசல்ட் வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாவியாக நம்ம வந்து கொடுக்கலாம். பஞ்சகாவியாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தா இது வந்து பிளான்ட் டேமேஜ் ஆகும் அப்படிலாம் கிடையாது, பஞ்சகாவியாக தாராளமாக கொடுக்கலாம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட பிளான்ட் வந்திருக்க பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிளகோடே வந்து வந்திருக்கு நிறைய பிளான்ட்டு. ஸோ வேணுங்கிறவங்க சின்ன குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்படி தான் மிளகு வரும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவே வந்து மிளகு வந்து இந்த மாதிரி இருக்கும்போதே இதே மாதிரி பிளான்ட் வந்து அதிலே காய் இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்லாம் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கு இப்போ வந்திருக்க பிளான்ட்டை நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் தாராளமாக அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லுவேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டை எப்படி வாங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் வந்து வாங்கலாம். வெப்சைட்டோட லிங்க்கு புதுசாக பார்க்குறவங்களாம் இருந்தால் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நம்மளோட சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து எப்போனாலும் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதில் அப்பப்போ பிளான்ட் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்மளோட சேனலே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்பப்போ வீடியோ போட்டதை உங்களால் உடனே புக் பண்ணி வாங்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விவசாயம் செழிக்கட்டும்.